திருப்பூர் மாவட்ட பரம்பரை அரங்காவில் அரசு சார்பில் நடந்துட்டுருக்கிற திருக்கோயிலினுடைய பரம்பரை தர்மத்தின் கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் இந்த சங்கம் ஆரம்பித்து அதனுடைய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்காக முதல்ல இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளெல்லாம் நாங்கள் விரைவில் அறிவிக்க இருக்கின்றோம். பொதுவாக வந்து அரசுக்கும் பரம்பரை அரங்காவலர் குழு அரங்காவலருக்கும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அரசோடு மனவிட்டு பேசுவதற்கும், அரசு செய்யக்கூடிய நல்ல நலத்திட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு அளிப்பதற்கும், மேலும் இந்த அரசோடு முழு ஒத்துழைப்பு கொடுத்து திருக்கோயில்களை இன்னும் சிறப்பாக பக்தர்களுக்கு பலன்படக்கூடிய அளவிலே நடத்துவதற்கும் நாங்கள் கடும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே அரசுக்கும் எங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களை இன்றைக்கு தேர்வு செய்து அடுத்த கூட்டத்தில் எங்களுடைய செயல் திட்டங்களை எல்லாம் அறிவிக்க இருக்கின்றோம். கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் மாத்திரம் இருக்குது, அடுத்த எல்லா மாவட்டங்களிலிருந்து நிறைய இந்த மாதிரி பரம்பரை அரங்காளர்கள் வந்து கலந்துக்க இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் வருகின்ற பொழுது நாங்கள் இன்னும் மேலும் அதை விரிவுபடுத்த இருக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க இதை கொண்டு போகலான்னு எங்களுடைய எண்ணம் இருக்குது. இது ஒரு முக்கிய நோக்கம் நோக்கம் மெயினாக எங்களுக்கு இருக்கிற பரம்பரை அரங்கல் அவருக்கு சில நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எங்களுக்கு சில அரசு கிட்ட சில அரசுக்கும் எங்களுக்கும் நிறைய எப்படி அந்த சுமூகமாக கொண்டு போகணுங்கிறத பற்றி நாங்கள் ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கிறோம். அதே மாதிரி அரசு நல்ல நிறைய நலத்திட்டங்கள் நல்ல ஹெச்ஆர்என்சி மூலியமாக நல்ல நிறைய திருக்கோயில்களுக்கு விற்பனை செய்கிறாங்க. கும்பாபிஷேகம் நடக்குது. இப்போ பேச்சு அண்ணன் அவர்களும் கூட தமிழ் முறைப்படியெல்லாம் சில கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு சில கோயில்களில் சில இடையல்கள் இருக்குன்னு எல்லாம் சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனை வரையணும். இந்த அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இது அரசுக்கும் நம்மளுடைய பரம்பரை தர்மத்தவர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து இந்த சங்கம் வேலை செய்யும். அரசுக்கு முழு ஆதரவை நாங்கள் முதல்ல அளிக்கிறோம். எங்களுக்கு அரசுகிட்டிருந்து எங்கள் பிரச்சனைகள் ஏதாவது வருகின்ற காலத்தில் அதை தீர்த்து கொடுக்கணும்னு அரசுக்கு நாங்கள் முறையீடு அளிக்கின்றோம். அரசுக்கு தானே சொந்தம். அது சில பேர் குத்தகை கொடுத்துருக்காங்க அரசனுடைய நிலம், அது அரசு பார்த்துட்டு ஜீவ மூலியமாக தான் கொடுக்குறோம். அது நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு தீர்மானம் போட்டு கொடுக்க முடியாது. அரசனுடைய அனுமதி இல்லாமல் அரசு நிலத்தை யாரும் கொடுக்க முடியாது.